Welcome student, 8th standard, social, history, unit 2, from trade to territory. Last video, la, Battle of Plassey, Battle of Buxar, இதைப் பத்தி பார்த்தோம். Next, Carnatic War வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு Carnatic War எவ்வளோ சாரி Carnatic War எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். Carnatic War வந்து எப்போ நடந்தது 18th சென்ச்சுரியில் 3 Carnatic War நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கர்நாடிக் வார் வந்து யாருக்கெல்லாம் நடந்தது அப்படின்னா மெயின் இந்தியன் ரூலர்ஸ் பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் சாரி பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இவங்களுக்கு இடையில தான் வந்து கர்நாடிக் வார் வந்து நடந்தது. ட்ரெடிஷ்னலாகவே பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு ரிவால் கண்ட்ரியாக தான் இருந்தது. யூரோப்பில் வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஒரு ரிவால் கண்ட்ரியாக தான் இருந்தது. இந்த ரிவால் வந்து இந்தியாவில் என்னாச்சு அப்படின்னா கண்டினியூவாக அவங்களோட ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸில் கண்டினியூ ஆச்சு. இதோட ரிசல்ட்டாக அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அங்கங்கே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்நாடிக் பிளேஸில் அங்கங்கே ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து கர்நாடிக் வாராக வந்து மாற ஆரம்பிச்சது. 1743 to 1763 வரைக்கும் இந்த கர்நாடிக் வார் வந்து நடந்தது. இது மூலம் வந்து பிரிட்டிஷ் அவங்களோட பவரை வந்து இந்தியாவில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த கர்நாடிக் வார் வந்து அமைஞ்சது. கர்நாடிக் வாரில் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார்னு த்ரீயாக டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1746 to 1748 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பனில் ஆஸ்திரியன் வார் ஆஃப் சப்ஜெஷன் ஒரு மெயின் காஸாக இருந்தது. அதாவது வாரிசு உரிமை போர் ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் நடந்த வாரிசுரிமை போர் தான் ஒரு மெயின் ரீசனாக இருந்தது. எதுக்கு ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார்க்கு. இப்போ அவங்க வந்து ஆப்போசிட் டீமாகவே இருந்ததுனால அவங்க இந்தியாவில் வந்து ட்ரேட் அண்ட் ட்ரேட்ரிஸ் பண்ணுறப்பையும் அதே ஆப்போசிட் டீமாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவிலேயும் அவங்களோட வர்த்தகத்தை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பேட்டில் ஆஃப் அடையார் 1746 நடந்தது. பேட்டில் ஆஃப் அடையார் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து சென்னையில் சாந்தோங்கிற பிளேஸில் தான் நடந்தது. யாருக்கு இடையில் நடந்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் அன்வருத்தீன் நவாப் ஆஃப் கர்நாடிக் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் அடையார் வந்து நடக்குது. இதில் ஃப்ரெஞ்சோட ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆர்மியாக தான் இருந்திருக்கு. அவங்களோட கேப்டன் பாரடைஸ் தான் அதை வழி நடத்தி சென்றது. அதாவது ஃப்ரெஞ்சுக்கும் அன்வருத்தீனுக்கும் இடையில கர்நாடிக் வார் வந்து நடக்குது. அதில் வந்து ஃப்ரெஞ்சோட ஆர்மி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஆர்மியாக தான் இருக்குது. இல்லை அன்வருத்தீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதனால் அன்வருத்தீனுக்கு பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மாபியூஸ் கான்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி இருந்தது. அவங்களோட ஃபோர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி ஃபோர்ஸாக இருந்தது. இந்த பேட்டில் ஆஃப் அடையாரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்மால் ஆர்மியாக இருந்ததுனால அவங்களோட ஆர்மியை மாபியூஸ் கான் ஃபோர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த பேட்டில் யூரோப்பியன் ஆர்மி வந்து வின் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாராக இருந்தது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து யூரோப்பியன் வந்து வின் பண்ணதுனால இந்தியாவில் வந்து அவங்களோட மேலாண்மையை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்ளே. இந்த ஒப்பந்தம் எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 1748 ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்ளே வந்து சைன் பண்ணுறாங்க. இது எப்போ சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்திரியன் சஜஷன் வார் நடக்குது இல்லையா அதோட எண்டில் தான் இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை வந்து மெட்ராஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ்க்கே வந்து மெட்ராஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நார்த் அமெரிக்காவில் சம் பிளேசஸ் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரை வந்து ஒரு எண்டிங் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1749 to 1754 வரைக்கும்.
இப்போ இந்த செகண்ட் கர்நாடிக் போருக்கு மெயின் காஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத்துக்கு இடையில நடந்த ஒரு சப்ஜெஷன் ப்ராப்ளம் தான் செகண்ட் கர்நாடிக் போருக்கு ஒரு காசஸாக இருந்தது. இதில் அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் வந்து எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்நாடிக்காகவும் நசீர் கான் அண்ட் முசாஃபர் கான் வந்து ஹைதராபாத்துக்காகவும் ஃபைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஹானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வந்து அதர் டூ கிளைமேட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த பிரச்சனையை ஒரு காரணமாக வச்சு பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடக்குது. பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டியூப்ளே, சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் கான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட கூட்டு படையால் என்ன ஆகுது அப்படின்னா, அன்வருத்தீன் கான் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. அவங்கள கொலை பண்ணி அந்த பேட்டில் அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, 3rd August 1749. இப்போ அதை அவங்க கொலை பண்ணதுக்கப்புறம் முகமது அலியோட சன் இருக்காங்கள்ல, முகமது அலியோட சன் அன்வருத்தீன் வந்து திருச்சிக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சாரி, அன்வருத்தீனோட சன் முகமது அலி வந்து திருச்சிக்கு தப்பிச்சு போகிறாங்க. முகமது அலி தான் அன்வருத்தீனோட சன், முகமது அலி தான் திருச்சிக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தா சாஹிப்பை வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆக்கிட்டாங்க. இந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆனதுக்கப்புறம் சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி பாண்டிச்சேரி சுற்றி உள்ள ஒரு 18 வில்லேஜை வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த வெற்றியை வாங்கி தந்ததுக்கு ஒரு ரிவார்டாக ஃப்ரெஞ்சுக்கு வந்து பாண்டிச்சேரி சுற்றி உள்ள அந்த 18 வில்லேஜை வந்து கொடுத்துட்றாரு. இப்போ பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் வந்து இதான் நடந்திருக்கு. அதே மாதிரி டக்கான்லேயும் என்னாச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வந்து நசீர் சங்கை வந்து தோக்கடிச்சு கொண்டுட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முசாஃபர் சங்கை வந்து ஹைதராபாத்துக்கு நியூ நிஜாமாக வந்து பதவியேற்கிறாரு. இப்போ நியூ நிஜாம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்கு வந்து நிறையா ஆம்பர் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டியூப்ளே வந்து கவர்னர் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, சவுத் சைடு வந்து கிருஷ்ணா ரிவர் சைடு உள்ள ட்ரேட்ரீஸ் வந்து ஒரு கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முசாஃபர் சங் வந்து அவங்களோட ஓன் பீப்புளாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறம் நசீர் சங்கோட பிரதர் வந்து ஃப்ரெஞ்சில் உள்ள புஸ்லியோட உதவியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நியூ நிஜாமாக ஆகுறாரு. யார்? நசீர் சங்கோட பிரதர் செல்பட் சங், அவர் தான் வந்து அதுக்கப்புறம் நியூ நிஜாமாக ஆகுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஃப்ரெஞ்சுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குண்டூரை தவிர மற்ற நாத்தன் சர்க்கார் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. யாருக்கு? ஃப்ரெஞ்சுக்கு வந்து கொடுத்துட்றாரு. இது வந்து டியூப்ளேக்கு வந்து ஒரு எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, அவங்களோட அதிகாரத்தை வந்து ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் டியூப்ளேக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆர்கோட். இது எப்போ நடந்து பார்த்தோம் அப்படின்னா, 1751 பேட்டில் ஆஃப் ஆர்கோட் வந்து நடந்த பீரியட். இந்த பேட்டில் ஆஃப் ஆர்கோட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டியூப்ளே வந்து முகமது அலி வந்து போனாங்க, தப்பிச்சு போனாங்களே திருச்சி, அந்த திருச்சிக்கு வந்து முகமது அலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படையை அனுப்புகிறாங்க. அவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு முகமது அலியை தேடி போகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தா சாஹிப் வந்து அவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து பிரெஞ்சு ஃபோர்ஸஸோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆர்கோட்டை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து அவங்க கம்பெனிக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, ஆர்காட்டை வந்து இது த
தாக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அவங்க கம்பெனியில் வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. இப்போ அவங்களோட கவர்னர் சாண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவோட திட்டத்தை வந்து அனுமதித்து ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்காங்க எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா 200 இங்கிலீஷும் 300 இந்தியன் ஃபோர்ஸும் இருக்குது அவங்கக்கிட்ட. அதாவது அவங்க சோல்ஜர்ஸ் 200 இங்கிலீஷ் அண்ட் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ராபர்ட் கிளைவ் கிட்டே இருக்குது. இப்போ இந்த முயற்சியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து வின் பண்ணி ஆர்காட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. அவங்களோட மேஜர் ஜென்ரல் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அவங்களோட ஹெல்ப்பில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட்டிலை வின் பண்ணி ஆர்னி அண்ட் காவிரிப்பாக்கை வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா திருச்சியில் வந்து சந்தா சாஹிப்பை வந்து கொண்டுட்டாங்க. அன்வருதீனோட சன் இருக்காங்கல்ல அன்வருதீனோட சன்னு முகமது அலியை வந்து பிரிட்டிஷோட ஹெல்ப்போட என்ன பிரிட்டிஷோட ப்ரொடக்ஷனில் ஆர்கோட்க்கு வந்து நவாப் ஆக்கிட்டாங்க. யாரோட ப்ரொடக்ஷனில் பிரிட்டிஷோட ப்ரொடக்ஷனில். இப்போ ஃப்ரெஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து டியூப்ளேவை வந்து ரீகால் பண்ணுறாங்க. திரும்ப வந்து அவங்கள டியூப்ளே வந்து ரீகால் பண்ணுறாங்க அவங்களோட ஃபோர்ஸஸ்க்கு வர சொல்லி. நெக்ஸ்ட்டு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த ஒப்பந்தம் எப்போ சைன் பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் 1755 ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா டியூப்ளேவுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு கவர்னராக போன கோதேவ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட சேர்ந்து அந்த பாண்டிச்சேரி ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன ரூல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க நான் இடத்த பொசிஷனை வந்து அவங்கவுங்க நாட்டுக்கே வந்து திருப்பி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டர்னல் அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கும்ல இன்டர்னல் பிரச்சனை அவங்க உள்நாட்டு விவகாரத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து எந்த ஒரு படையையும் வந்து அவங்க உருவாக்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரீட்டி மூலம் என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ இதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து ஒரு இன்கன்க்ளூசிவாக ஆயிடுச்சு. ஒரு முடிவற்ற நிலையாக இருந்தது செகண்ட் கர்நாடிக் வார் வந்து. முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆக்குனாங்கல்ல அது மூலமாக என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷோட சுப்பீரியாரிட்டி வந்து பவர் வந்து ப்ரூவ் ஆனிச்சு. இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டெக்கான் பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வலிமை குன்றியவர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து யாரை வந்து மீன் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷோட ரூலில் வந்து கேட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஃப்ரெஞ்சு வந்து ஹைதராபாத்தில் தான் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு டாமினேட் பிளேஸில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கர்நாடிக் வார் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1756 to 1763 வரைக்கும் தேர்ட் கர்நாடிக் வார் நடந்தது. இப்போ இது வந்து எதோட அவுட் பிரேக்காக இருந்தது அப்படின்னா அந்த 7 இயர்ஸ் வாரோட ஒரு அவுட் பிரேக்காக தான் இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வந்து இருந்தது. இப்போ இந்த தேர்ட் கர்நாடிக் தேவையான ஃபண்டெல்லாம் எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாசி பேட்டலில் வந்து வின் பண்ணாங்க பார்த்தீங்களா அங்கே உள்ள அந்த கம்பெனி ஃபண்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்ட் கர்நாடிக் வார்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. யார் வந்து ராபர்ட் கிளைவ் அவங்க பிரிட்டிஷ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரில் ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸை வந்து வழிநடத்துறதுக்காக யாரை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா கவுன்லி லாலி அவங்கள தான். கவுன்லி லாலி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றிட்டார். கைப்பற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து பிரிட்டிஷை வந்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக புசிக்கு வந்து ஒரு தங்களோட வந்து அவங்களோட ஃபோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. யார் கவுன் லீலாலி வந்து புஸ்லிக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. இப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு புஸ்லி வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்புறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பகுதியை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்னலை வந்து அங்கே அனுப்பி விடுறாங்க. கர்னல் ஃபோர்டை வந்து அங்கே வந்து அனுப்புகிறாரு.
பேட்டில் ஆஃப் கன்வாஸ். இது எப்போ நடக்குது அப்படின்னா 1760 நடக்குது. 1760 ஜனவரி 22 இந்த வார் வந்து நடக்குது. யார் கடையில் நடக்குது பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் கடையில் நடக்குது. இங்கிலீஷ் ஃபோர்ஸ்க்கு வந்து ஜெனரல் அயர்வுட் அவங்களோட தலைமையில் நடக்குது. ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களோட லாலி ஃபோர்ஸ் அவங்களோட தலைமையில் நடக்குது. இப்போ இந்த வாரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஜெனரல் அயர்வுட் தலைமை தாங்கி போனாங்கல்ல அந்த இங்கிலீஷ் ஆர்மி, அவங்க தான் வந்து இதில் வின் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து அவங்க கவுன் லாலி வந்து தோத்துட்டாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அவங்கள திருப்பி ரீகால் பண்ணி அங்கே வந்து சிறை தண்டனை கொடுத்து தூக்கிலிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இது எப்போ சைன் பண்ணுறாங்க அப்படின்னா 1763 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸோட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரீட்டி மூலம் என்னாச்சு அப்படின்னா யூரோப்பில் 7 இயர்ஸாக வார் நடந்ததில்ல, அந்த வார்க்கு வந்து இது ஒரு எண்டிங்காக இருந்தது. இப்போ இதில் என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட்ஸ் பாண்டிச்சேரி எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கு வந்து திரும்பவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா திரும்ப கொடுத்தாங்க, பட் என்ன அதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோர்ஸஸை வந்து அதிகப்படுத்தவோ இல்லை அவங்களோட பிளேஸஸை வந்து பலப்படுத்தவோ கூடாது, அதுவும் ஃபார்பிடன் ஃப்ரம் ஃபார்ட்டிஃபைங் த பிளேசஸ் அண்ட் நாட் அலோவ் டு கேதர் ஆர்மிஸ். புதுசாக வந்து எந்த ஒரு ஆர்மியும் வந்து கேதர் பண்ணவோ பலப்படுத்தவோ கூடாது, அவங்களோட இடத்த வந்து பலப்படுத்தவும் கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சோட டாமினன்ட் இந்தியாவில் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பார்ஷியலி எண்ட் ஆனிச்சு. இதோட என்னாச்சு அப்படின்னா அந்த கர்நாடிக் வார் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. ஓகே, இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், கர்நாடிக் வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, கர்நாடிக் வாரில் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எப்போ நடந்தது எங்கே நடந்தது, செகண்ட் கர்நாடிக் வார் எங்கே நடந்தது, தேர்ட் கர்நாடிக் வார் எங்கே நடந்தது, அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.